இனிய மாலை வணக்கம். சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர் போல வருமா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நொடி உங்கள் முன்னால் நின்று நான் பேசும்போது எனக்கு தோணுச்சு. 1000 வேலைகள் இருக்கட்டும், சென்னையில் கண்டிப்பாக புத்தக திருவிழாவில் நிச்சயமாக வந்து பேசுவேன் அப்படின்னு நான் வந்து திரு நாரும்பநாதன் தோழர் அவர்கள்ட்ட வந்து சொன்னேன். இந்த ஊர் ரொம்ப முக்கியமான ஊர் எனக்கு. இந்த ஊர் ஏன் முக்கியம் அப்படின்னா, இதோ இங்கே படித்த இக்னேஷியஸ் கான்வென்ட் இருக்குது, லயலா கான்வென்ட் இருக்குது, நான் படித்த யோவான் கல்லூரி இருக்குது. இங்கிருந்து உருவானவள் தான் நான். முதலில் நான் என்னுடைய திரைப்பட பயண அனுபவத்தை வந்து சொல்கிறதுக்கு முன்னால், இந்த புத்தக திருவிழாவில் இருக்கிற இந்த மேடையை அலங்கரித்த அந்த குழுவினருக்கு என்னுடைய தலைவணங்கிய வணக்கங்களை சொல்லிக்கிறேன். சென்னையில் கூட இப்படி ஒரு மேடையை நான் பார்க்கல. அவ்வளவு அற்புதமான கலை உணர்வோடு, இதோ ஒரு பேனா, பேனாவின் சக்திக்கு முன்னால் நம்ம எல்லோருமே என்ன, நம்மளுடைய வாழ்க்கையை தோற்று போகக்கூடிய ஒரு கூர் ஆயுதமாக இந்த பேனாவை வடிவமைத்து இதற்கு ஒரு வடிவம் கொடுத்த அந்த கலைக்குழுவினருக்கு என்னுடைய தலையாய வணக்கங்கள். அடுத்ததான் நான் ஒரு 2-3 நாளாக இங்கே தான் புத்தக திருவிழாவில் உங்களுக்குள்ள உங்களாக வந்து இருந்துட்டுருக்கேன். இந்த மாவட்ட ஆட்சியருடைய திரு விஷ்ணு அவர்களுடைய தன்மை என்னை மிக கவர்ந்தது. குறிப்பாக சொல்லணுன்னா, இங்கே வரக்கூடிய பள்ளி மாணவர்களிடம் அவர் ரொம்ப இயல்பாக ரொம்ப சாதாரணமாக உரையாடிட்டு இருந்தார். நான் ரொம்ப தள்ளி நின்று அதை வந்து ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். அடுத்ததாக இங்கு வந்து கலந்து கொண்டு இந்த வெக்கையிலும் தென்றல் போல வீசும் புத்தகங்களை விற்பனை செய்து கொண்டிருக்கும் பதிப்பக நிறுவனர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அதுக்குள்ளே உட்கார்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த வெக்கையில், அதுவும் நம்மூர் வெக்கைக்கு கேட்கவா வேணும், அவ்வளவு தூரம் வியர்த்து கொட்டுற ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து அந்த விற்பனையை அவ்வளவு சந்தோஷமாக, அதுவும் உயர்மை ஸ்டாலில் இருக்கக்கூடிய அந்த நண்பர் கவிதை வாசிக்கிறாரு. இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கும் இதெல்லாம் கேட்குறதுக்கும் அவ்வளவு அற்புதமான விஷயங்களாக இருக்குது. ஒரு 7 வகுப்பு இக்னேஷியஸ் கான்வென்ட்டில் படிக்கும்போது கவிதை எழுத ஆரம்பித்து, இன்றைக்கு திரையுலகத்துறையில் ஒரு பாடலாசிரியராக, ஒரு திரை இயக்குனராக நான் எப்படி உருமாறியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு பயணம் பற்றிய ஒரு சின்ன ஒரு குறிப்பு தான். நான் ஏன் இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடை, எவ்வளவு ஊர்களுக்கு போங்கினேன், சொந்த ஊரில் வந்து இந்த மேடையில் நிற்கிற சந்தோஷத்துக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது. நான் பள்ளிப்படிப்பை முடிச்சுட்டு ஆங்கில இலக்கியம்தான் படிக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப தீர்மானமாக இருந்தேன். அதன்படி ஆங்கில இலக்கியம் சாரடகர் கல்லூரியில் யூஜியும் பிஜி வந்து தூய யோவான் கல்லூரியிலையும் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 11 இந்த ஊர்லேயே ஒரு வானொலி அறிவிப்பாளராக சூரியன் எஃப்எம்லேயும் ஹலோ எஃப்எம்லேயும் நான் பணியாற்றியிருக்கேன். அப்போது எனக்கு அறிமுகமான நபர்கள் அத்தனை பேரும் இன்று வரை உறவோடு தான் இருக்காங்க. சரி, இந்த திரை பயணம் எப்படி ஆரம்பித்தது, அதுக்கு தான் நான் இந்த இக்னேஷியஸ் கான்வென்ட்டோட கதையை சொன்னேன். நான் 7 வகுப்பு படிக்கும்போது அப்போல்லாம் ரொம்ப பிரசித்தமான பாடல் ஒன்று உண்டு, ரகுவரனுடைய ஒரு படத்தில், தவிக்குது தவிக்குது இளமானது தினம் தினம் தூங்காமலே அப்படின்னு. அப்போது அது ஒரு கடைசி 4th பீரியட் இருக்கும், மத்தியானம். கிட்டத்தட்ட அந்த நேரம் தான் வந்து கணக்கு பாடம் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அப்போ நாங்கள்லாம் பாடுற அந்த பாட்டை இட்டு கெட்டி மெட்டு மாற்றி வந்து பாடுவோம். தவிக்கிது தவிக்கிது, அது வந்து பசிக்குது பசிக்குது, 4th பீரியடில் தினம் தினம் தவறாமலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை வந்து மாற்றுவோம். ஆனால் இந்த ஊரில் இருந்துக்கிட்டு ஒரு பெண் எழுதுறதே பெரிய ஒரு சவாலாக இருக்கும்போது, ஒரு திரைத்துறையில் இயங்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய எதிர்ப்புகளை வந்து உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுக்கு என் வாழ்க்கையே சாட்சி. மிக மிக ஆசை உண்டு. பிரபஞ்சன் அவர்களோடு நிறைய கதைகள் பேசியிருக்கோம். சத்யராஜித்ரேயோட ஒரு படம் உண்டு, நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. ஒரு பெண் ஒரு நாள் அலுவலகம் முடிந்து தாமதமாக வருவாள் வீட்டுக்கு, அதுதான் அதோட கதை. அந்த வீட்டில் உள்ளவங்க அவ்வளவு தூரத்துக்கு வந்து ரொம்ப அந்த பெண்ணை சந்தேகப்பட்டு பேசுவாங்க, எங்கே போனான்னு பதட்டப்படுவாங்க, போலீஸில் கொடுக்கணுமான்னு வந்து பேசுவாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அந்த படம் அதை தான் பேசும். கடைசி 10 நிமிடங்களில் அந்த பெண் அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறா.
நுழைந்த பிறகு அந்த ஒட்டுமொத்தமான குடும்பமும் என்ன பண்ணோம் அப்படின்னா, அவள் நேராக கதவை திறந்து கொண்டு போய் உடை மாற்றா, உடை மாட்டிட்டு நேராக சமையலறைக்கு வரா, சமையலறைக்கு வந்து தட்டில் சாப்பாடு எடுத்து போட்டுறா, சாப்பாடு எடுத்து போட்டுட்டு அவள் சாப்பிட்றா. அவள் சாப்பிடும் அந்த காட்சி தான் அந்த படத்துடைய கடைசி காட்சி. அப்போ ஒரு பெண் அவள் இல்லாத போதான ஒரு ஸ்பேஸில் என்னெல்லாம் பேசுகிறாங்க, அவள் வந்த பிறகு அவளுடைய வாழ்வின் இயல்பை அவர்கள் எப்படி கூர்ந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் அந்த கதை. இதை பற்றி பிரபஞ்சன் என்னிடம் பலமுறை சொல்லியிருக்காரு. திரைப்படம் என்பது விஷுவலான ஒரு மொழியை வந்து முன்வைக்கிறது. அதை பெரும்பாலான தமிழ் சினிமாக்கள் நாம் டயலாக் ஓரியன்டாகவே அதை மாற்றிடுறோம் அப்படிங்கிறது பிரபஞ்சனுடைய ஒரு கூற்றாக இருந்தது. சரி, நீங்கள் எல்லோரும் அசோகமித்திரனின் புலிக்கலைஞன் அப்படின்னு ஒரு சிறுகதையை நீங்கள் வாசித்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியலை. அந்த சிறுகதையில் என்னென்னா, அசோகமித்திரன் தான் தமிழ் இலக்கிய உலகத்தில் தமிழ் சினிமாவை பற்றி அதிகமாக பேசிய ஆள். ஏன்னா அவர் திரைப்பட அலுவலகத்தில் பணிபுரிஞ்சார். அப்போது ஒரு புலிக்கலைஞன், நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, கமலஹாசன் கூட ஆடுவார், அண்ணாத்த ஆடுறார் ஒத்துக்கோ ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு, அந்த புலி வேஷங்களில் இருக்கும் கூடிய அந்த கலைஞன் மாதிரி ஒருவன் வந்து வாய்ப்பு கேட்குறாரு. எங்கள் ஒரு திரைப்பட அலுவலகத்தில் அசோகமித்திரன் வேலை பார்த்த திரைப்பட அலுவலகத்தில். அப்போது அதில் பல்டி அடிக்கிறாரு, வாய்ப்புக்காக பல்வேறு விதமாக அவர் வந்து நடித்து காட்டுறார். ஆனால் அவங்களுக்கு தேவை வந்து ஒரு புலிக்கலைஞன் அல்ல. அந்த கதை அப்படி தான் போகுது. ஒரு கலைஞன் எவ்வளவு தூரத்திற்கு தன் திறமையை பிறர் முன்னால் படம் பிடித்து காட்ட வேண்டிய நிலையில் தான் இன்றைக்கி திரைப்பட உலகம் கலைஞர்கள் இருக்காங்க. ஒரு வெற்றி மட்டுமே இங்கு மனிதர்களை நிலைநிறுத்தும். அப்படியான ஒரு சூழலில் நான் கிட்டத்தட்ட இங்கு ஹலோ பண்பலையில் வேலை பார்த்துட்டு பால கைலாசம் அவர்கள்ட்ட தான் பணியாற்றினேன். பால் கே பாலச்சந்தர் அவர்களுடைய பையன்ட்ட. அவர் தான் எனக்கு விஷுவலான டாக்டிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தது. அப்படி இருக்கும் பொருட்டு ஒரு நாள் அவர் இந்த உலகத்தில் மறைந்து போனார். அடுத்தது என்ன என்ற கேள்வி எனக்கு இருக்கும்போது தான் இயக்குனர் மீரா கதிரவன் அவர்கள், தற்போது கடையநல்லூரில் அவருடைய படத்தை பிடிப்பு வந்து நடைபெற்றுருக்குது, அவர் வந்து என்னை கூப்பிட்டார் விழித்திரு அப்படிங்கிற படத்துக்கு. அந்த விழித்திருங்கிற படத்தில் என்னென்னா, ஒரு ரேடியோ ஜாக்கிக்கான போர்ஷன் எழுதணும், நான்கு கதைகள் ஒன்றா இணையணும், அந்த இடத்துல தான் நம்ம வந்து போய் பேசணும் இணையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன சவால் தெரியுமா, அந்த ரேடியோ ஜாக்கியாக நடித்த பெண் அவருக்கு பேசும் திறன் கிடையாது. ஸோ இந்த சவால்களை மீறி அவர் உச்சரிக்கிற விதமாக டயலாக்ஸ் எழுதுறது தான் அதன் மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அப்போது அங்கே எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் ஒரு பாடல் காட்சி பாடல் வந்து ஒலிப்பதிவு ஆகணும். அப்போ யாரை வைத்து எழுத அப்படின்னு இசையமைப்பாளர்கிட்ட கேட்டுட்ருக்கிறார் மீரா கதிரவன். நான் அவர்கிட்ட ரொம்ப இயல்பாக கேட்டேன், நான் எழுதவா மீரா அப்படின்னு. அவர் இப்படி என்னை பார்த்தாரு, பார்த்துட்டு எழுதுங்க தமயந்தி என்றார். அதுதான் நான் எழுதிய முதல் பாடல். அந்த முதல் பாடல் விழித்திரு திரைப்படத்தில் வெள்ளை இரவே என் உள்ளூரும் தீவே அப்படிங்கிற அந்த பாடல் வந்து வெளியாச்சு. நினைத்த அளவுக்கு எவ்வளவு எளிதாக நாம் நீண்ட நாள் கனவு கண்ட அந்த பாடல் எழுதும் வாய்ப்பு கிடைத்ததோ அந்த மாதிரி இயல்பாகலாம் வந்து அடுத்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கல. அதற்கு ஒரு இயக்குனர் சசி வர வேண்டியிருந்தது. சிவப்பு பச்சை மஞ்சளில் சித்தார்த்தும் லிஜிமோலும் அவர்கள் பைக்கில் திருமணம் அவர்களுக்கு நிச்சயமானவுடன் பாடுற பாட்டு தான் ஏஞ்சிரு கல்லாலியே என்ற பாட்டு. அப்போ அந்த பாட்டு எழுதும்போது அந்த மயிலாஞ்சிங்கிற வார்த்தை ரசூலுடைய தொகுப்பில் மருதாணியை குறிக்கும் பாடல். ஆனால் அதில் எழுதிய ஏஞ்சிரு கல்லாலி, அப்போ அவர் கேட்குறார் இயக்குனர் சசி, கல்லாலினா என்னது அப்படின்னு வந்து கேட்டார். கல்லாலினா கள்ளச்சிரிப்பழகி, அது எங்களோட நெல்லை பாஷை அப்படின்னு வந்து சொன்னேன். நிறைய பேர் அதற்கு வந்து அது புரியுமா அப்படின்லாம் சொல்லும்போது இயக்குனர் சசி அவர்கள் ரொம்ப தீவிரமாக சொன்னார், அது ரொம்ப அழகாக இருக்குது அந்த வார்த்தை கேட்குறதுக்கு. அப்போது எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அங்கெல்லாம் நம்ம நெல்லை சீமையில் நாம் பேசும் பழகு வார்த்தைகளை உட்புகுத்துறது அப்படிங்கிறது மிக சந்தோஷமான விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் கொலைக்காரன் பாடல், மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ், நிறைய பாடல்கள்னு சமீபத்தில் வந்து பூஞ்ச கண்ணழகி என்ற ஒரு பாடல் நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸுடைய ஆல்பத்துக்காக வந்து எழுதியிருந்தேன். எல்லாம் இருக்கட்டும், எப்படி படம் இயக்க வந்தேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டுறேன். அத்தோடு என்னுடைய உரையை முயற்சிக்கிறேன் முடிச்சுக்கிறேன்.
படம் இயக்குவது அப்படிங்கிறது ரொம்ப அந்த தடயம் சிறுகதை விகடனில் வந்தோன்னு இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அழைத்து இந்த கதையை நான் படமாக்க விரும்புகிறேன் அப்படின்னு வந்து சொன்னார். எனக்கு பெரும் மகிழ்ச்சி. நான் இந்த தமிழ் திரையுலகத்தில் இயக்குனர் பாலு மகேந்திராவுக்கு அப்புறமா நான் பெரிதும் மதிக்கிற இயக்குனர் பாலா சக்திவேல் அவர்கள். அவர் வந்து ஒரு இடத்துக்கு வழி சொன்னாலே ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் மூணு தெரு தள்ளி ஒரு ரெண்டு ஸ்பீட் பிரேக்கர் வரும், இடது பக்கமாக ரெண்டு தெருவிளக்கு வரும், அதில் நீங்கள் ரைட் திரும்புங்க. டீட்டெயிலிங், அவர் அவருடைய அலுவலகத்தை போய் சேர்றதுக்கு அவர் சொல்கிற டீட்டெயிலிங் இருக்குல்ல, அதுதான் அவருடைய வழக்கு என் திரைப்படத்தில் வந்து எதிரொலிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அவர் ஆனால் அது தாமதமாயிட்டே இருந்தது. அப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்தது, நம்ம ஏன் வந்து க்ரௌட் ஃபண்டிங்கில் படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. க்ரௌட் ஃபண்டிங்கில் படம் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியான வேலையெல்லாம் இல்லை. இன்றைக்கி எல்லோரும் இளைஞர்களும் விஸ்காம் படிக்கிறாங்க, நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தது. ஆனால் பணம் அப்படிங்கிறது, பொருளாதாரம் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் ஒரு படம் எடுக்கிறதுக்கு. அப்போது முதல் முதலாக எனக்கு அந்த தடயங்கிற படம் எடுக்க போகிறேன் இண்டிபெண்டன்ட் மூவியா அப்படின்னோடனே என்னுடைய இக்னேஷியஸ் கான்வென்ட்டில் 9ஆம் வகுப்பு ஆசிரியரான மிஸ் பாலின் தான் எனக்கு வந்து 25,000 ரூபாய் என்னோடய அக்கௌண்ட்டில் போடுறாங்க. அதுதான் என்னுடைய முதல் இது. அதிலேருந்து 500 ரூபாயாக நிறைய நண்பர்கள் வந்து உதவி செய்து உருவாக்கப்பட்ட படம் தான் அந்த கனி குஸ்ருத்தியும் கணபதியும் நடித்த தடயம். இரண்டே இரண்டு கதாபாத்திரங்கள், கிட்டத்தட்ட 7 மற்றும் 9 நாட்களில் நாங்கள் உருவாக்கின திரைப்படம். பிகைண்ட் வுட்ஸில் வந்து அதை வெளியிடுறாங்க. அதற்கு பிறகு ஒரு 2-3 ஸ்கிரிப்ட் பண்ணுறோம், பண்ணிவிட்டு யாரை போய் அணுக அப்படிங்கிற ஒரு தயக்கம் வருது. மொதல் விஷயம் சினிமாவில் என்னென்னா, ஒரு பெண்ணுக்கு திறமை உண்டு அப்படிங்கிறத இந்த சமூகம் எப்படி அங்கீகரிக்க மறுக்கிறதோ அதனோட எதிரொலி வந்து சினிமாவில் இருக்கும். இவங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு சமீபத்தில் கள்ளன் திரைப்பட இயக்குனர் சந்திராவும் அதை தான் வந்து சொல்லியிருந்தாங்க. இவங்களெல்லாம் சண்டை காட்சிகளை படமாக்க முடியுமா, பெண்கள்னால் இது முடியுமா, பெண்கள்னால் அது முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா, அது மிக ஆயாசப்படுத்தக்கூடிய கேள்வி. முதல்ல நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவலில் அடிக்கக்கூடிய ஒரு கேள்வி. அதை மீறிக்கொண்டு நீங்கள் என்னனாலும் என்னை பற்றி கருதி கொள்ளுங்கள், என்னுடைய படைப்பு தான் என்னை பற்றி பேசணுங்கிற தீர்மானம் மட்டுமே என்னுடைய மனதில் இருந்தது. அப்படித்தான் அடுத்ததாக காயல் என்கிற திரைப்படத்தை நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் சூப்பர் டீலக்ஸ்லாம் நடித்த காயத்ரி லிங்கேஷ் அவர்களோடு வந்து இப்போ இயக்கியிருக்கேன். அந்த படம் இன்னும் கொஞ்ச நாட்களில் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் வரப்போகுது. உங்களுடைய, அதுவும் நம்ம ஊர் மக்களுடைய பெரும் ஆதரவு தேவை அப்படின்னு இங்கே இருக்கிறம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன், நான் இன்று பேசிவிட்டு போகிறேன். அதுக்கடுத்து கில்லி விஜய் சொல்கிற மாதிரி எங்கள் அக்கா ஐஸ்வர்யா ராய் வந்திருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க மாதிரி அடுத்து ஆண்டாள் பிரியதர்ஷினி வரப்போகிறாங்க சென்னையிலேருந்து. சென்னை தூர்தர்ஷனுடைய நிர்வாக இயக்குனராக இருந்தவர் அவர் வந்து இங்கே வந்து பேச போகிறார். நம்ம மண்ணில் பிறந்த பெண் அவர். அடுத்ததாக தீபா ஜானகிராமன், ஜா தீபா வந்து வராங்க. ஏன் இதெல்லாம் நான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன்னா, இந்த மண்ணிலிருந்து நாங்கள் இன்று இருக்கும் இடங்களுக்கு செல்லும் இந்த பயணத்தில் நாங்கள் சந்தித்த வலிகள், இழப்புகள், அவமானங்கள் அப்படிங்கிறது 1000 இருந்தாலும் மறுபடி ஜெயித்து இந்த மண்ணில் வந்து நிற்கிறோம் இல்லையா, அப்போ எங்களை கைத்தட்டி வரவேற்க வேண்டியது நீங்கள் தான். இப்போ நான் அந்த 3 பேர் அடையாளம் சொல்கிறேன். இந்த 3 பேரும் உங்கள் நடுவில் இந்த புத்தக திருவிழா நடைபெற்று முடிக்கும் முன்னுமே வருவாங்க, வந்து உங்கள் முன் தான் பேச போகிறோம். இன்னைக்கு நான் பேசுகிறேன், அப்புறம் ஆண்டாள் பேசுவாங்க, அப்புறம் தீபா பேசுவாங்க. எங்கள் பின்னால் ஒரு கதை இருக்கிறது, அந்த கதையை பகிர்ந்து கொள்ளவும் உங்களிடம் ஏ நாங்கள் ஜெயித்து விட்டோம் என்று பறைசாற்றவுமே நாங்கள் வந்து இந்த மேடையில் நிற்கின்றோம். எப்போதும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம்.